நம்ம இன்றைக்கி ஆரோக்கியமான என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் ராகி சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைமில் லைட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சூப் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி மழை காலத்தில் சூடாக ஏதாவது சாப்பிட்ருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த சூப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, அதாவது கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு அப்படி இல்லைன்னா கடை மாவு ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டருக்கு பதிலாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் வச்சு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ராகி சூப். இப்போது பட்டர் நல்லா உருகட்டும். பட்டர் உருகினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். 1 பெரிய வெங்காயம் பொடியை அரிஞ்சு எடுத்துருக்கேன். 2 கேரட், 4 பீன்ஸ், 2 பச்சை மிளகாய், 4-5 பூண்டு பல், 1 சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாமே பொடியை அரிஞ்சு எடுத்துருக்கேன். இதை இப்போ நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1 கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பட்டாணி கிடைக்கும்ல, அது சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துருங்க. நீங்கள் காய்ந்த பட்டாணி சேர்க்குறீங்கன்னா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பொதுவாக நார்மலாக வெஜி சூப்பில் என்னென்ன காய்கறி சேர்ப்போமோ அது தான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. காய்கறிலாம் லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து காய்கறியை நம்ம வேக வச்சுக்க போகிறோம். நான் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சூப் வந்து 3 பேர் தாராளமாக குடிக்க முடியும். நீங்கள் 2 கப் தண்ணி தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாவோ இல்லை கெட்டியாவோ இந்த சூப் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ராகி மாவை கலந்துடணும். கலந்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கட்டி பற்றாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய் முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காய் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்களும் நல்லா வெந்துருச்சு. ஃபைனலாக இதில் 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பும் கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு. கடைசியாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்துட்டு இந்த சூப்பை நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நல்ல சுவையான நல்ல ஆரோக்கியமான சூப், சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகி சூப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.